அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டிஃபரன்ஸ் பிட்வீன் MDF அண்ட் பார்ட்டிகிள் போர்ட். இந்த ரெண்டு குண்டான டிஃபரன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். MDF அண்ட் பார்ட்டிகிள் போர்ட் ரெண்டுமே வந்து நம்ம வீட்ல இன்டீரியர் பண்றதுக்கோ இல்ல ஃபர்னிச்சர் பண்றதுக்கோ ரெண்டுமே யூஸ் ஆகும். சோ இந்த ரெண்டுல எது பெஸ்ட் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பொதுவா வீட்ல ஃபர்னிச்சர் பண்ணனும் அப்படினா அதுக்கு சாலிட் வுட் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா அது ரொம்ப ஹார்டா இருக்கும், ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்கும். ஆனா அதோட ஒரே டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படினு சொல்லி பாத்துக்கிட்டீங்கனா அதோட காஸ்ட் தான். காஸ்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். அதனால நிறைய ஃபர்னிச்சர் manufactures வந்து என்ன பண்றாங்க, அதாவது காஸ்ட குறைக்கிறதுக்காக MDF போர்டோ அப்படி இல்லனா பார்ட்டிகிள் போர்டு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு வந்து யூஸ் பண்ணி ஃபர்னிச்சர்ஸ் வந்து manufacturing பண்றாங்க. MDF போர்டும் சரி பார்ட்டிகிள் போர்டும் சரி ரெண்டுமே வந்து காம்போசிட் மெட்டீரியல் தான். இதோட பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படினா வுட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் வந்து வுட்ட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ரேட் வந்து கம்மி. அது மட்டும் இல்லாம இதை வச்சு நிறைய ஃபர்னிச்சர்ஸும் நம்ம பண்ணிக்க முடியும். இந்த MDF அண்ட் பார்ட்டிகிள் போர்டு இதை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். MDF போர்டுனா என்ன? MDF போர்டுங்கிறது வந்து மீடியம் டென்சிட்டி ஃபைபர் போர்டு. இதைதான் MDF அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து உடன் ஃபைபர்ல இருந்து ரெடி பண்றாங்க. இந்த உடன் ஃபைபர் வந்து குளூ கூட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹாட் ப்ரஷ் மெஷின்ல வச்சு ஹை ப்ரெஷர்ல கம்ப்ரஸ் பண்ணி MDF போர்டு வந்து ரெடி பண்றாங்க. பார்ட்டிகிள் போர்டுனா என்ன அப்படின்னா, பார்ட்டிகிள் போர்டு வந்து ஒரு இன்ஜினியரிங் உட் ப்ராடக்ட். இது வந்து என்னன்னா மரத்தோட வேஸ்ட். அதாவது ஒரு பெரிய மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிளைகள் எல்லாம் வந்து வேஸ்டா போகும். அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் வுட்டு, அதுக்கப்புறம் வுட் சிப்ஸஸ், அதுக்கப்புறம் மரத்தை அறுக்கக்கூடிய டஸ்ட்டு, அதுக்கப்புறம் வுட் சேவிங்ஸ். இந்த வுட் சேவிங்ஸ் என்னன்னா நம்ம மரத்தை வந்து இந்த பிளேனிங் பண்ணும்போது அதை தேய்ச்சி எடுக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன அந்த லீவ்ஸ் மாதிரி, இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதுதான் வுட் சேவிங்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட்டை வச்சு தான் பார்ட்டிகல் போர்டு வந்து மேக் பண்ணுவாங்க. இதுவும் அதே மாதிரி நம்ம MDF போர்டு எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதில் என்ன க்ளூ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூரியா ஃபார்மாத்திலின், அப்புறம் வந்து ஃபினோலிக் ரெசின், இந்த ரெண்டை வச்சு தான் வந்து மேக்ஸிமம் இந்த பார்ட்டிகல் போர்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதையும் அதே மாதிரி ஒரு ஹாட் ப்ரெஸ் மெஷினில் வச்சு ஹை ப்ரெஷரில் கம்ப்ரஸ் பண்ணி இந்த பார்ட்டிகல் போர்டு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ MDF பார்ட்டிகல் போர்டு ரெண்டுக்குண்டான டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் MDF போர்டு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா இது வந்து வுட் கிரெயின்ஸ், அதாவது அதோட வுட் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து யூனிஃபார்ம் சைஸில் இருக்கும். மரத்துண்டுலேருந்து அதை எடுத்தால் கூட அது எல்லாமே வந்து யூனிஃபார்ம் கிரெயின்ஸாக வந்து, அதாவது ஃபைபராக மாற்றி அதுக்கப்புறம் அதுலேருந்து MDF போர்டு வந்து பண்ணுறதுனால அதோட சர்ஃபேஸ் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். பார்ட்டிகல் போர்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்த வுட் சிப்ஸு, வுட் சேவிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை வச்சு வந்து பண்ணுறதுனால அதோட சர்ஃபேஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது. ரெண்டாவது பாயிண்ட்டு டென்சிட்டி. MDF போர்டை பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பார்ட்டிகல் போர்டை கம்பேர் பண்ணும் பொழுது. அதே நேரத்தில் பார்ட்டிகல் போர்டோட டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும் MDF போர்டை கம்பேர் பண்ணும்போது. பாயிண்ட் நம்பர் 3, ஸ்ட்ரென்த்து பொறுத்த வரைக்கும் MDF வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதில் இருக்கக்கூடிய அந்த உடன் ஃபைபர் வந்து எல்லாமே யூனிஃபார்ம் திக்னஸில் இருக்கிறதுனால ஒன்று கூட ஒன்று வந்து நல்லா பைண்டிங் ஆகி பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் பார்ட்டிகல் போர்டு வந்து ஸ்ட்ராங் வந்து இருக்காது. காரணம் என்னன்னா இதில் நிறைய மெட்டீரியல் வந்து போட்டு பண்ணுறதுனால. பாயிண்ட் நம்பர் 4, டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் MDF போர்டோட டியூரபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்ட்டிகல் போர்டு வந்து டியூரபிள் வந்து கம்மி தான் MDF-ஐ கம்பேர் பண்ணும்பொழுது. அடுத்து பாயிண்ட் நம்பர் 5, வாய்ட்ஸ். MDF போர்டில் வந்து வாய்ட்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது, ஆனால் பார்ட்டிகல் போர்டில் வந்து வாய்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 6, வெயிட்டை பொறுத்த வரைக்கும் MDF போர்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். பார்ட்டிகல் போர்டை பொறுத்த வரைக்கும் அதோட வெயிட் வந்து MDF போர்டை கம்பேர் பண்ணும்போது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 7, மாய்ச்சர். MDF போர்டு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் நல்லாவே இருக்கும், ஆனால் அதுக்காண்டி வந்து ரொம்ப தண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த போர்டு வந்து ஸ்பாயில் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இதோட வாய்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது, லைட்டாக கொஞ்சம் வாய்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால MDF போர்டு வந்து ஓரளவுக்கு மாய்ச்சர் கண்ட, அதாவது அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் பார்ட்டிகல் போர்டு பொறுத்த வரைக்கும் அதோட வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈவன் தண்ணி பட்டுச்சுன்னா இப்போ பஞ்சில் ஒரு பஞ்ச தண்ணிக்குள்ளே முக்கிய எடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டரை வந்து நல்லா உள்ளே உறிஞ்சிக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 8, பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் MDF போர்டில் தாராளமாக நம்ம பெயிண்ட் பண்ணலாம், ஆனால் பார்ட்டிகல் போர்டில் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க முடியாது. ஏன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது அந்த பெயிண்ட் வந்து அது உறிஞ்சிக்கிறோம், அதனால் பெயிண்ட் அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் பார்ட்டிகல் போர்டில். அப்புறம் பாயிண்ட் நம்பர் 9 வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரூ பண்ணுறது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா MDF-ல வந்து ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூ பண்ணுற கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவ்வளோ பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஸ்க்ரூ வந்து நிற்காது.
அதுக்கு இதாயிரும். ஆனா பார்ட்டிகல் போர்ட பொறுத்த வரையும் ஓரளவுக்கு அந்த ஸ்க்ரூ ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே இருக்கும். பாயிண்ட் நம்பர் 10, ரெசிஸ்டன்ஸ் டு வார்பிங் அண்ட் கிராக்கிங். எம்டிஎஃப் போர்டு பொறுத்த வரைக்கும் நல்ல வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், வார்பிங் அவ்வளவா இருக்காது, கிராக்கிங் அவ்வளவா இருக்காது. ஆனா பார்ட்டிகல் போர்டு வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் தான், அது சீக்கிரமா வார்பிங்கே ஆயிரும், கிராக்கிங்கே ஆயிரும். எம்டிஎஃப் போர்டை கம்பேர் பண்ணும்போது அது யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது வந்து அப்படியே வச்சுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 11, லோட் கேரியிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஃப் போர்டு வந்து ஓரளவுக்கு நல்லா லோடு தாங்கும். ஆனால் பார்ட்டிகல் போர்டு கண்டிப்பாக வந்து லோடு எந்த ஹெவி லோடையுமே அது தாங்காது, உடஞ்சி போயிடும். அடுத்து பாயிண்ட் நம்பர் 12, எம்டிஎஃப் போர்டோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா IS 12406, அப்புறம் IS 14857. அதே மாதிரி பார்ட்டிகல் போர்டோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா IS 3087, அதுக்கப்புறம் IS 12823. பாயிண்ட் நம்பர் 13, யூசேஜை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஃப் போர்டு வந்து ஹை அண்ட் ஃபர்னிச்சர்ஸுக்கு, அதாவது எப்படின்னா இப்போ ஒரு கேபினெட்டு, ஒரு செல்ஃபு, அது மாதிரி வந்து ஓரளவுக்கு நம்ம லோட் பண்ண போகிறோம். எம்டிஎஃப் போர்டிலே ஒரு சில ஒரு கபோர்டு மாதிரிலாம் செய்யலாம், ஓரளவுக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் வைக்கும்போது வெயிட் இருக்கும், அந்த மாதிரி ஓரளவுக்கு வெயிட்டு தாங்கக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் வந்து எம்டிஎஃப் போர்டு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் பார்ட்டிகல் போர்டு பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா வெயிட்டு தாங்காது. அதனால் சின்ன சின்ன ஃபர்னிச்சர்ஸ் லைக் இந்த ஷூராக்கு, போர்ட்டபிள் மெட்டீரியல்ஸு, இந்த கம்ப்யூட்டர் டேபிள், அந்த குழந்தைகளுக்கான ஒரு டெஸ்க்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன வார்ட்ரோப்ஸு, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்ட்டிகல் போர்டில் பண்ணிக்கிறலாம். இதுதான் ரெண்டுக்கான யூசஸ். அடுத்து பாயிண்ட் நம்பர் 14, லைஃப் ஸ்பேனை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஃப் வந்து 10 வருஷம் வரைக்கும் தாராளமாக இருக்குது. அதாவது அதோட ரா எம்டிஎஃப், அதாவது லேமினேட் எதுவுமே பண்ணாமல் நம்ம லேமினேட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 15-20 இயர்ஸ் தாராளமாக அது உழைக்கும். அதே நேரத்தில் பார்ட்டிகல் போர்டை பொறுத்த வரைக்கும் ரா, அதோட ரா பார்ட்டிகல் போர்டு வந்து அப் டு 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆனால் ஒரே ஒன்று வந்து அதில் எதை விட எந்த விதமான லோடும் அதில் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த இடம் வந்து பக்காவான ட்ரை கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா 25 இயர்ஸ் வரைக்கும் அது சாமி இருக்கும். ஆனால் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணும்போது லேமினேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10-15 இயர்ஸ் பார்ட்டிகல் போர்டு நமக்கு வரும். அடுத்து பாயிண்ட் நம்பர் 15, பிரைஸை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஃப் போர்டு வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி பார்ட்டிகல் போர்டை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் எம்டிஎஃப் போர்டோட திக்னஸ் அதோட குவாலிட்டி பிராண்டை பொறுத்து ரேட்டு வந்து இன்னும் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்ட்டிகல் போர்டை பொறுத்த வரைக்கும் அதோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மி எம்டிஎஃப் போர்டோட கம்பேர் பண்ணும் பொழுது. கன்க்ளூஷன், எம்டிஎஃப் போர்டும் சரி பார்ட்டிகல் போர்டும் சரி ரெண்டுமே வந்து ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி ரெண்டுக்குமே இருக்குது. ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபர்னிச்சர் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன கைண்ட் ஆஃப் வந்து போர்டு வந்து யூஸ் பண்ணலாம், எம்டிஎஃபா இல்லை வந்து பார்ட்டிகல் போர்டா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஓரளவுக்கு பெரிய செல்ஃபு அந்த மாதிரிலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா எம்டிஎஃப் போகலாம். இல்லை சின்ன சின்ன சூராக்கு, கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் அந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட்டிகல் போர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு நல்ல கண்டென்ட்டோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.